அனைவருக்கும் வணக்கம். சூழலைவம் வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் உரையாடல் எட்டுக்காலிகள் ஒரு அறிமுகம். நம் சூழலில் பெரிதும் பேசப்படாத, பெரிதும் பயப்படக்கூடிய உரம் என்றால் இந்த எட்டுக்காலிகளை நாம் கூறலாம். எட்டுக்காலிகள் வகையில் சிலந்திகள், தேள்கள் மற்றும் உண்ணிகள் வருகின்றன. இவைகள் பற்றி விரிவாக இன்று நமக்காக இளம் பூச்சிகள் ஆர்வலர் திரு மேகா அவர்கள் உரையாற்றுள்ளார். நன்றி மேகா, தொடங்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். சிற்றுயிர்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாத்தையுமே வந்து பூச்சிகள் அப்படின்னு வகைப்படுத்திடுவோம். ஆனா சிற்றுயிர்களே பல வகைகள் உண்டு. அதே போல எட்டு காலிகள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே வந்து எட்டு கால் பூச்சி அப்படின்ட்டு பூச்சி வகையில அதையும் ஒண்ணு சேர்த்துருவோம். ஆனா எட்டு காலிகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு படையே இருக்கு. எட்டு காலிகள்னு சொல்லும் போது சிலந்திதான் நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வரும். ஆனா சிலந்தி மட்டும் கிடையாது, தேள், உண்ணி அப்படின்ட்டு ஒரு 11 வகை குடும்பங்கள் இந்த எட்டு காலிகளுக்குள்ள இருக்கு. அதனாலதான் நாங்க வந்து போஸ்டர்ல கூட எட்டு காலிகள் அப்படின்னு குறிச்சிட்டு தேளோட படத்தை போட்டிருந்தோம், எல்லாரையும் சிந்திக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எட்டு காலிகள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பல பேர் வந்து அதை பத்தி ரிசர்ச் பண்ணாம அதை ரொம்ப பெருசா எடுத்துக்காம இருக்காங்க. அதனால நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்கல. இன்னைக்கு என்னால எவ்வளோ சேகரிச்சு எவ்வளோ செய்திகள் சேகரிச்சு சொல்ல முடியுமோ அவ்வளோ நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். முதல்ல இந்த எட்டு காலிகள்லாம் என்ன, அது விலங்கியல் வகைப்பாடுல எங்க வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். விலங்குகள் வந்து இரண்டு வகைப்படும். ஒன்னு வந்துட்டு முதுகெலும்பு உள்ளவை, இன்னொன்னு முதுகெலும்பு இல்லாதவை. இந்த முதுகெலும்பு உள்ளவையிலதான் இந்த மீன், பறவை, மனிதர்கள் அவங்க எல்லாம் வருவாங்க. முதுகெலும்பு இல்லாதவையிலதான் இந்த பூச்சிகள், சிற்றுயிர்கள் எல்லாமே வரும். இந்த முதுகெலும்பு இல்லாதவையில கால்கள் உடைய உயிரினங்களை கணுக்காலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணுக்காலிகள் கீழே தான் இந்த எட்டு காலிகள் வருது. இந்த எட்டு காலிகள் யார் இவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எட்டு காலிகளுக்கு பொதுவா எட்டு கால்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட உடல் வந்து இரண்டு பகுதிகளா பிரிஞ்சிருக்கும். பூச்சிகள்ல வந்துட்டு மூன்று பகுதிகளா பிரிஞ்சிருக்கிறத நம்ம பார்ப்போம். தலை, மார்பு பகுதி, வயிற்று பகுதி அப்படின்ட்டு. ஆனா இந்த எட்டு காலிகள்ல தலையும் மார்பும் சேர்ந்து உடலோட முன் பகுதியா பொதுவா பிரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அஞ்சாவது ஜோடி கால் மாதிரி அதுக்கு கொடுக்கு மாதிரி ஒரு உறுப்பு இருக்கும். அந்த உறுப்பு எதுக்கு பயன்படுது அப்படின்னா, தான் பிடிச்ச இரைய உண்ணும் போது புடிச்சு வைக்கிறதுக்காக, லைக் கொடுக்கு மாதிரி அதை புடிச்சு வச்சுட்டு, அப்புறம் தாடை போன்ற ஒரு பகுதி மூலமா நஞ்ச உள்ள செலுத்தி அந்த உணவை வந்து கூழாக்கி அப்புறம் உண்ணக்கூடியது. சரி, இந்த எட்டு காலிகளுக்கும் பூச்சிகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்துல வந்து ஒரு தேளும் ஒரு குளவியும் கொடுத்துருக்கு. படத்தை பார்த்தாலே நமக்கு என்ன வேறுபாடு அப்படின்றது தெரிஞ்சிடும். எட்டு காலிகளுக்கு எட்டு கால் இருக்கு. குளவிக்கு வந்துட்டு மூன்று ஜோடி கால்கள் இருக்கு. அதே போல எட்டு காலிகளுக்கு ரெக்கை இல்ல, இவைகளுக்கு ரெக்கை உண்டு. அதே போல உணர்கொம்புகளும் இந்த எட்டு காலிகளுக்கு கிடையாது, பூச்சி இனங்களுக்கு கண்டிப்பா உணர்கொம்பு உண்டு. இந்த எட்டு காலிகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடல் அமைப்பு வந்து ரெண்டு பகுதியா பிரிஞ்ச மாதிரி இருக்காது. ஸ்பைடர்கள் சிலந்திகள்ல மட்டும்தான் அழகா அது வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். மற்ற உயிரினங்கள்ல பொதுவா அது வந்து தெரியாது. அதற்கு காரணம் வந்து அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்றோம் இல்லையா, அந்த எக்ஸோஸ்கெலிட்டனோட வடிவமைப்பு அப்படி இருக்கு. ஆனா அனாட்டாமிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட உடல் பாகம் வந்து இரண்டாதான் பிரிஞ்சிருக்கும். அதே போல உணர்கொம்புகள் பொதுவா வந்து எட்டு காலிகளுக்கு கிடையாது. அப்புறம் இது எப்படி உணரும், இரைகளை எப்படி உணர்ந்து வேட்டையாடும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட கால்கள் தான் முக்கியமா வந்து அதுக்கு உணர்றதுக்கு பெருசா உதவுது. அடுத்து எட்டு காலிகளுக்கு உள்ள இருக்க குடும்பங்கள். எட்டு காலிகளுக்குள்ள பொதுவா 11 குடும்பங்கள் இருக்கு. அதுல நம்ம இதோ இதுல பாக்குறதா அந்த 11 குடும்பங்களும். இதுல வந்து மூன்று குடும்பங்கள் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சது. ஒண்ணு வந்து தேள், இன்னொன்னு சிலந்தி, இன்னொன்னு உண்ணி. இது வந்து நமக்கு நல்லாவே பரவலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா மீதி இருக்க இந்த எட்டு வகையும் நமக்கு வந்து பொதுவா தெரியாது. அதை நம்ம சுத்தி இருந்தா கூட நம்ம அதை பாக்குறது இல்ல, அது என்ன அப்படின்னு நம்ம அவதானிக்கிறதே கிடையாது. அதுலதான் இந்த போலி தேள், சவுக்கை தேள், நுண் தேள், சிறு சவுக்கை தேள், சவுக்கை தேள், நீட்டுக்காளி, உண்ணி சிலந்தி இதெல்லாம் வருது. இதை பத்தி நம்ம ஒண்ணு ஒன்னா பெருசா பார்ப்போம். இப்ப நம்ம வந்து ஒரு ஃபீல்ட் அப்சர்வேஷன் போறோம், இல்ல இயற்கை அவதானிக்க போறோம் அப்படின்னா இந்த தேள் வகை அதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா பயந்துருவோம். அதை பத்தி அதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம், ஒன்னு அந்த இடத்துல இருந்து போயிடும், இல்லைன்னா அது வந்துட்டு அடிச்சோ ஏதோ பண்ணிடுவோம்.
சிலந்தி பார்த்தோம் அப்படின்னா சிலந்திகளுக்கு நமக்கு பயம் உண்டு, ஆனா சிலந்தி போட்டோகிராஃபி அதெல்லாம் தான் இப்போ ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து சிலந்திகள்ல இருந்து பார்த்தா சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். சிலந்திகள் நம்மள சுத்தி இல்ல நம்ம வீட்லயே கூட நிறைய இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய அளவுல நம்ம பார்க்கக்கூடிய உயிரினங்கள் வந்து இந்த சிலந்திகள் தான். எல்லா இடத்துலயுமே இந்த சிலந்திகள் நம்ம வந்து பார்க்கலாம். அண்டார்டிகா தவிர எல்லா இடங்கள்லயுமே இந்த சிலந்திகள் பார்க்கலாம். இந்த சிலந்தி அப்படின்னு சொல்லும் போதே அதோட வலைதான் நமக்கு ஞாபகம் வரும். இதோட வேட்டையாடுற யுக்தியும் அந்த வலையை பேஸ் பண்ணி தான் இது இருக்கு. அதனாலதான் 38 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே அது வந்து பரிணாமத்துல பரிணாம வளர்ச்சிய ஒரு நிலையை அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அதோட உடல் அமைப்புல பெருசா மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. காரணம் வந்து அதோட முழு தகவமைப்போ அதோட வலைகளை வச்சுதான் தகவமைச்சிருக்கு. உடல் உறுப்பை வந்து எதுவுமே மாத்தல. ஆனா அந்த காலத்துல வந்து அதோட உருவம் வந்து பெருசா இருந்திருக்கு, இப்ப வந்து சின்னதாயிருக்கு அப்படின்னு சொல்றோம். பொதுவா சிலந்திகள் அப்படின்னாலே பலருக்கு பயம் தான். சிலந்திகள் பார்த்தாலே அலறடிச்சுட்டு ஓடுறவங்க அடிச்சு கொள்றவங்க எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி பல பயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹாலிவுட் படங்கள் அதெல்லாம் வந்து சிலந்திகளை வந்து ஏதோ ஒரு கெட்ட சித்திரமா சித்தரிச்சு மக்களுக்கிடையே பயத்தை வந்து உண்டு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிலந்திகள் கடிச்சா பவர் வந்துரும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையும் நம்ம படங்கள் மூலமாக நமக்கு வந்திருக்கு. ஆனா பொதுவா சிலந்திகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகான ஒரு உயிரினம். அதோட கிட்ட அது பூத கண்ணாடி வச்சு அது சிலந்தியை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவே அழகா இருக்கும். அது மனிதர்களுக்கு எந்த வகையிலுமே தீங்கு உண்டு பண்ணாத ஒரு சிற்றுயிர் தான். சரி, இப்போ சிலந்தி அப்படின்னா அதோட வாழ்க்கையை முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் பல வகை சிலந்திகளை நம்ம பார்க்கலாம். முதல்ல சிலந்தியோட வலை. இந்த சிலந்தியோட வலை எப்படி உருவாக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். சிலந்தியோட வயிற்று பகுதி முனையில 6 துவாரங்கள் இருக்கும். அந்த 6 துவாரங்கள்ல இருந்தும் ஒரு திரவியம் வெளியே வந்து ஒண்ணு சேர்ந்து காற்று படுவதன் மூலமா இறுகிரும், பாலிமரைசேஷன் மாதிரி இறுகிரும். இறுகிதான் இந்த நுண்ணிலை இந்த வெப்பு வந்து உருவாகுது. இந்த வெப்பு வந்துட்டு ரொம்பவே சின்னதா பொடியா இருக்கும். அதாவது 0.15 மைக்ரான் அளவுதான் இந்த வெப் இருக்கும். ஆனாலும் இதோட பலு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இதை எப்படி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிலந்தி வலை ஒரு பென்சிலோட தடிமன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதால உலகத்திலேயே வேகமா போகக்கூடிய போவிங் அப்படின்ற ஒரு விமானத்தையே நிறுத்த முடியும், அவ்வளவு வலு வாய்ந்தது இந்த சிலந்தியோட வலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிலந்தியோட வலைக்கு ஒரு தன்மை உண்டு. அது என்ன பண்ணும்னா நீரை வந்து உறிஞ்சு வச்சுக்கும். மழை பெய்யும் போதோ இல்ல காற்றுல இருக்க நீரையோ அது வந்து உறிஞ்சு வச்சுக்கும். காரணம் வந்து அது காய்ந்து விட்டது அப்படின்னா அது வந்து உடைஞ்சிரும். அதனாலவே வந்து அது நீரை உறிஞ்சு வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சிலந்தி வந்து அந்த வலைகளுக்கு மேல பொட்டாஸ் ஹைட்ரோஜன் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனத்தை பூசிடுது. இது வந்து அந்த வலை வந்து உடையதுல இருந்து தவிர்க்குது. மனிதர்கள் தான் பெரிய கட்டமைப்பாளர்கள், நல்ல ஆர்கிடெக்சர்ஸ், நமக்கு வந்து நிறைய திறமை இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த சிலந்திகள் வந்து நம்மளை விட அதோட வாழ்விடத்தை கட்டமைக்கிறதுல ரொம்பவே திறமை வாய்ந்திருக்கு. இது இந்த வலைய பின்ற ஒரு அழகே வந்து நின்று ரசிக்கக்கூடிய ஒரு அவ்வளவு ஒரு அழகா அது கட்டும். ஒரு ஒரு வலையா இழுத்து இழுத்து ஒரு ஒரு நூலா இழுத்து அங்க இன்னொரு வலை வச்சு அப்படியே அழகா கட்டிட்டு போகும். அப்படிப்பட்ட சிலந்தி வலையெல்லாம் சிலர்லாம் விளையாட்டுக்கு அப்படி தட்டி விட்டு விளையாடுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அந்த சிலந்தி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, அது அது அதை நம்பிதான் அது உணவுக்கே காத்திருக்கு அப்படின்றதுலாம் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்றத நம்ம கண்டிப்பா தவிர்க்கலாம். அடுத்தது வந்து உணவு பழக்கம். சிலந்தி வந்து என்ன சாப்பிடும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிலந்திகள் வந்து மற்ற பூச்சி இனங்களை சாப்பிடும். அதே போல தன் இனத்தையே கூட எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல வச்சுக்கோங்க. நன்றி. அப்படியே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. தேவா அவங்களை மட்டும் மியூட் பண்ணிருக்கேன். தேவா வசந்த செல்வி மியூட் ஆகலண்ணா, ரிமூவ் பண்ணிருக்கலண்ணா. நான் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா மியூட்டே ஆக மாட்டேங்குது. அவங்களே கொஞ்சம் மெசேஜ் அனுப்பிச்சு பாக்குறீங்களா?
நீங்க தொடருங்க. ஓகே, இந்த சிலந்திகளோட உணவு பழக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மற்ற பூச்சி இனங்கள் பட்டாம்பூச்சி, தும்பி, ஈ போன்ற மற்ற பூச்சி இனங்களையும் சாப்பிடும். அது மட்டும் இல்லாம தன்னோட இனத்தையே கூட சாப்பிடுற ஒரு இயல்பு வந்து இந்த சிலந்திகளுக்கு உண்டு. அது இல்லாம சிறு ஊர்வன சிறு குட்டி குட்டி ஊர்வனங்கள், அப்புறம் பாம்புகள், தவளைகள் போன்ற விஷயங்களையும் இந்த சிலந்திகள் வந்து சாப்பிடுது. அது மட்டும் இல்லாம ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன பறவைகளை கூட சிலந்திகள் வந்து சாப்பிடும் அப்படின்றதுதான். முதல்ல இந்த சிலந்திகள் வந்து எப்படி சாப்பிடுது அப்படின்றத பாக்கலாம். சிலந்தி கிட்ட ஒரு இறை மாட்டிருச்சு அப்படின்னா, நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரியே அது ஒரு கொடுக்கு இருக்கு இல்லையா, அந்த கொடுக்குல அந்த இறைய பிடிச்சு அந்த பல்லு இல்லைன்னா தாடை போல ஒரு பகுதி இருக்கு பாருங்க, அந்த பகுதியை வச்சு நஞ்சை வந்து முதல்ல அது இறக்கும். அந்த நஞ்சை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த உணவை வந்து கூழ் மாதிரி ஆக்கிடும். கூழ் மாதிரி ஆக்கப்பட்ட அந்த உணவை வந்து இந்த சிலந்திகள் வந்துட்டு உறிஞ்சுதான் உட்கொள்ளும். அதால அப்படியே விழுங்க முடியாது, லைக் அப்படியே ஸ்வாலோ பண்ண முடியாது, உறிஞ்சுதான் குடிக்கணும். அதனாலதான் அது வந்து அப்படி கூழ் மாதிரி ஆக்கிடும். அதுக்கு அடுத்து இனப்பெருக்கம். சிலந்திகள் எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்னு பாக்கலாம். சிலந்திகள் வந்துட்டு தாய் வழி சமூக வாழ்க்கை வாழ்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுல வந்து பெண் சிலந்தி தான் ரொம்பவே முக்கியம், அதுதான் சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உருவத்திலையும் வீரியத்திலையும் கூட இந்த ஆண் சிலந்திகள் வந்து சின்னதா தான் இருக்கும். ஒரு ஆண் சிலந்தி வந்து பெண் சிலந்திய இனப்பெருக்கத்துக்காக கவரணும் அப்படின்னா என்னென்ன பண்ணும்னா, ஒண்ணு வந்து நடனம் ஆடி காட்டும் கவர்றதுக்காக, இல்லைன்னா பல பூச்சிகளை பிடிச்சு அதை வந்து ஒரு உருண்டையா ஆக்கி, கூழ் மாதிரி உருண்டை கூழ் மாதிரி ஆக்கி அதை வந்து பரிசா கொடுத்து அதை வந்து கவர்றதுக்கு பார்க்கும். இந்த ஆண் சிலந்திகள் வந்து பார்க்கவே சின்னதா இருக்கிறதால பெண் சிலந்திக்கு கிட்ட அது ஈஸியா போயிட முடியாது. அது கிட்ட போச்சு அப்படின்னா இது வேற ஒரு பூச்சி அப்படின்னு நினைச்சு அந்த பெண் சிலந்தி வந்து அது சாப்பிடும். அதனால என்ன பண்ணும்னா, உஷாரா கொஞ்சம் தள்ளிதான் நிக்கும். பெண் சிலந்தி கிட்ட பக்கத்துல போகாம ஒரு தொலைவுல இருந்துதான் அது வந்து அணுகறதுக்கே முயற்சி பண்ணும். இது இல்லாம இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம் சொல்றாங்க, எப்படி மனுஷங்க வந்துட்டு கதவை தட்டி மேய கம்மின் அப்படின்ற மாதிரி கதவை தட்டுவாங்களோ, அதே போல இந்த ஆண் சிலந்தி வந்து அந்த பெண் சிலந்தியோட வலைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வலைய வந்து தட்டுமா, தட்டி இந்த மாதிரி பெர்மிஷன் மாதிரி கேட்குமானா உள்ள வரலாமா அப்படின்றதுக்காக. அது வந்து ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருந்தது. இப்படி இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த இனப்பெருக்கம் எப்படி நடக்கும்னா, முதல்ல இந்த ஆண் சிலந்தி ஒரு கைத்துண்டு மாதிரி கைக்குட்டை மாதிரி ஒரு வலையை பின்னும். அந்த வலையில வந்து தன்னோட அணுக்கள் விந்த வந்துட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதோட கொடுக்கு இருக்கு இல்லையா, அந்த கொடுக்குல வந்து அந்த விந்து எடுத்துக்குமா, அந்த கொடுக்க அதுக்கப்புறமா இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இனப்பெருக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பெண் சிலந்தியானது ஆண் சிலந்திய சாப்பாடா சாப்பிட்டுரும். இதற்கு காரணம் வந்து சில பசியில சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பலர் வந்துட்டு சார்லஸ் டார்வினோட பரிணாம கோட்பாடு இருக்கு, அதனாலதான் இது வந்து சாப்பிடுறதுன்னு சொல்றாங்க. அது என்ன அந்த பரிணாம கோட்பாடு அப்படின்னா, பாரம்பரிய வழக்கத்துல இருந்து எந்த ஒரு உயிரினம் வந்து மாறுபடுதோ அந்த ஒரு உயிரினம் தான் வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறதுக்காக, அதாவது அதோட இனம் தான் விருத்தி ஆகிட்டே போகும் அப்படின்ற மாதிரி சார்லஸ் டார்வின் சொல்றாரு. இந்த பெண் சிலந்தி வந்து ஒரு வாட்டி உறவு கொண்ட இந்த ஆண் சிலந்தி கூடயே மறுவாட்டியும் உறவு கொள்ள கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு சாப்பிடுறது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி கேரக்டர் ஸ்ட்ரைட்ஸ் தான் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் போகும், அடுத்த இன தலைமுறைக்கும் போகும், அப்படி போக கூடாது, வேற வேற தலைமுறை தான் நம்ம உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆண் சிலந்திய கொன்னுறதாகவும் சொல்றாங்க. அடுத்து முட்டை. ஒரு சிலந்தியோட வலை பார்த்தோம் அப்படின்னா, அந்த வலையில அங்கங்க உருண்டையா அந்த வலை கொத்து மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது வந்துட்டு வெறும் வலை கொத்து கிடையாது, அதுதான் வந்து அந்த முட்டைகளோட கூடு. அது அந்த கூட்டை அமைச்சு அதுக்குள்ளதான் முட்டை இட்டுட்டு போகும். அப்படி இல்லைன்னா இந்த வலைகளே உருவாக்காத சிலந்திகள் பலவும் இருக்கு. அந்த சிலந்திகள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கூட்டை கட்டி அந்த வெப் யூஸ் பண்ணி, அந்த நூலில யூஸ் பண்ணி ஒரு கூடு கட்டி அதுக்குள்ள முட்டைகள் இட்டு அந்த கூடை தன்னோடவே எடுத்துட்டு சுத்தும் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த முட்டை கூடுல இருந்து வெளியே வர முட்டைகள் வந்து சிறிது காலம் வலையில இருந்து வெளியே வந்தது அப்படின்னா சிறிது காலம் வலையிலேயும் இருக்கும். இல்ல வலை இல்லாத சிலந்தி வகை அப்படின்னா, அந்த தாய் சிலந்தியோட முதுகு மேல ஏறி சவாரி செய்யும், கொஞ்ச நாள் அந்த முதுகு மேலேயே வாழும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா, இந்த தாய் சிலந்தி வந்து கொஞ்ச நாள் தான் அதை வச்சுக்கும், அதுக்கப்புறம் அது பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது குட்டிகளையே சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. இந்த நிலையாலையும்
அந்த உணவு வந்து கிடைக்காம போற ஒரு உணவு தட்டுப்பாட்டு நிலையாலையும் இந்த குட்டி சிலந்திகள் வந்துட்டு இடம்பெயர்த்துக்கான தேவை வருது. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்ந்தாகும். அப்படி பெயர்றதுக்கு இது வந்து ஒரு யுக்தியை பயன்படுத்துது. அது என்னன்னா ஆங்கிலத்துல பலூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காற்றுல பரவுது பரவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி சிலந்திகள் என்ன பண்ணும்னா ஒரு உயரமான இடத்தை தேர்வு பண்ணி அங்க போயிட்டு அங்க வந்து தன்னோட கால்களை நீட்டி உடலை வந்து அப்படியே மேல தூக்கும், மேல தூக்கி வயிற்று பகுதியும் இன்னும் மேல தூக்கும். தூக்கிட்டு அந்த நூலிலேயே வெளியே விடும், வெப்பை வந்து வெளியே விடும். அந்த வெப்ப என்ன ஆகும் அப்படின்னா காத்துல அடிச்சுட்டு போகும், அது கூடயே வந்து இந்த சிலந்தியும் அடிச்சுட்டு போயிட்டு அது வந்து இன்னொரு இடத்த அடையுது. இந்த மாதிரி ஒரு யுக்தி மூலமா இது வந்து ஆறு கூட கலந்து போய் இடம்பெயரும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இது வந்து ஆங்கிலத்துல பலூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு தோல் உரித்தல். மற்ற பூச்சி நாங்கள் போலவே இந்த சிலந்தியும் வந்து தோல் உரித்துதான் வளரும். குட்டில இருந்து முட்டையில இருந்து வெளியே வர சிலந்தி வந்து 5-9 வாட்டி வரைக்கும் தோல் உரித்துதான் அந்த முதிர்ச்சி பருவத்தை அடையும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்போ நம்மை சுற்றியுள்ள சிலந்திகளை பார்க்கலாம். பொதுவா சிலந்திகள் சிலந்தி வலைகள் அப்படின்னு நினைச்சாலே ஒரு ரவுண்டு வலை, அதுல ஒரு வாழ் ஒரு குட்டி சிலந்தி, அதுதான் நமக்கு வந்து நினைப்புல நிற்கும். ஆனா அதை தவிர்த்து வித்தியாசமான யுக்திகளை கையாளுற பல சிலந்திகளுக்கு அதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு முக்கோண சிலந்தி. இப்போ அந்த படத்துல பாத்தீங்கனாலே தெரியும் அந்த சிலந்தியோட வலை வந்து முக்கோண வடிவத்துல இருக்கு. இது வந்து நீங்க ஒரு வில் அம்பு போல கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த முனையில இருக்கிற சிலந்தி வந்து அந்த வலையை இழுத்து பிடிச்சிருக்கு. அது எதுக்காக அப்படி காத்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு இறை வந்தது அப்படின்னா உடனே அந்த வலை கூடவே அப்படியே போய் பாய்ந்து அந்த இறையை சுத்தி அந்த வலையை அப்படியே பின்னிரும். ஒரு வில்லுல இருந்து போற அம்பு மாதிரிதான், அப்படியே இழுத்து அப்படி போறப்போ அங்க இருக்க இறையை வந்து அதை சுத்தி அந்த இறையை பிடிக்கிறதுக்கான ஒரு யுக்தியா இந்த கட்டமைப்பை இது பயன்படுத்துது. அடுத்தது டைனோப்சிஸ் சிலந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. இது என்ன பண்ணும்னா, இதோட முன் 3 ஜோடி கால்கள் இருக்கு இல்லையா, அந்த முன் கால்கள் நடுவுல ஒரு வலை மாதிரி பின்னிடும், நல்ல வலை மாதிரி பின்னிட்டு பின்னாடி இருக்க மீதி இருக்க 2 கால்களை வச்சுட்டு தொங்கிட்டு இருக்கும். இது தொங்கிட்டு இருக்கிறதுக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு பூச்சி பாஸ் ஆச்சு அப்படின்னா, எப்படி நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு வலைய விரிப்போமோ அதே மாதிரி இதுவும் அதோட வலைய விரிச்சு கீழே இருக்க பூச்சி இனத்தை பிடிச்சிட்டு அப்படியே வரும். இதுவும் ஒரு யுக்தி தான். அடுத்து வந்துட்டு தூண்டில் சிலந்தி. எப்படி மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் போடுறோமோ அதே மாதிரி இந்த சிலந்தியும் தன்னோட நூலிலைய தூண்டில் மாதிரி போட்டு வைப்போம். அந்த தூண்டில் மாதிரி போட்டு அந்த முனையில வந்துட்டு புழு கட்டி தொங்க வர்றதுக்கு பதிலா இந்த சிலந்திகள் என்ன பண்ணுதுன்னா ஃபெரோமோன் அப்படின்ற ஒரு திரவியத்தை வந்து அங்க வந்து தடிமனா வச்சிடும். பொதுவா நம்ம பூச்சிகளை பார்த்த மாதிரி ஃபெரோமோன் அப்படின்ற திரவியம் வந்து பூச்சிகளை கவர்ற ஒரு திரவியம், அதோட வாசனை வந்து அந்த பூச்சிகளை கவர்ந்துடும். அப்படி கவரப்பட்டு வர ஒரு பூச்சி வந்து இதுல மாட்டிக்கிச்சு அப்படின்னா உடனே இந்த சிலந்தி போயிட்டு அதை இரையாக்கிக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பொறிக்கதவு சிலந்தி. இந்த வகை சிலந்தி வந்து மலைப்பாங்கான இடங்கள்ல நம்ம நிறையவே பார்க்கலாம். சிலந்திகள் வந்து வெறும் வலை கட்டி தான் வாழும் அப்படின்றதுக்கு ஒரு இல்ல, வலை கட்டி மட்டும் வாழாது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த டிராப் டோர் சிலந்தி. இதை வந்து நம்ம ஒரு காணொலியா பார்த்துடலாம், ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இது வந்து மண்ணுக்கு அடியில ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சு தன்னோட கூட்டை அமைச்சு அதுக்கு மேல ஒரு மூடி மாதிரி கதவு மாதிரி ஒரு விஷயத்த போட்டு வைக்குது. அந்த கதவு கிட்ட வந்து ஏதாவது பூச்சி வந்ததுன்னா அதை உணர்ந்து அது உடனே வெளில வந்து அந்த பூச்சியை பிடிச்சுக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து சமூக வாழ் சிலந்திகள். சமூகமாக வாழும் பூச்சி இனங்கள்னு சொல்லிட்டு நம்ம புலவிகளையும் எறும்புகளையும் தேனீக்களையும் பார்த்திருப்போம். அந்த மாதிரி இல்லைனாலும் இந்த சிலந்திகளும் சமூகமாக தான் வாழும். தேனீக்கள்ல பார்த்த மாதிரி இந்த சிலந்திகளை வந்து ராணி சிலந்தி, வேலைக்கார சிலந்தி அப்படியெல்லாம் பிரிக்கப்படல. அதற்கு பதிலா இது எல்லாமே ஒன்னா வாழும். பொதுவா வந்து சிலந்திகள்லாம் தனித்தனியா ஒரு வலை அமைச்சு அதுல வாழக்கூடியது. இங்க வந்து அதுக்கு மாறா எல்லா சிலந்திகளும் சேர்ந்து ஒரு கூட்டம் அமைச்சு இதுல வாழுது. இதுல என்ன அதுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இவ்வளவு சிலந்திகளும் சேர்ந்து அந்த வலைய வந்து நல்லா பாத்துக்கும், அதுக்கு ஏதாவது விளைவு ஏற்படும்.
ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலும் உடனே அந்த சிலந்திகள் வந்து அதை சரி செஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அளவுல பெரிய உயிரினங்களை இதால வேட்டையாடி பிடிக்க முடியும். இந்த கூட்டுல சாரி இந்த வெப்ல வந்துட்டு அளவுல பெரிய உயிரினங்கள் மாட்டிக்கும், அதை வந்து இவங்க எல்லாம் பங்கு போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. அதற்குதான் இது வந்து சமூக வாழ் சிலந்திகள் அப்படின்னும் பேர் இருக்கு. அடுத்து வந்து தாவும் சிலந்திகள். இந்த தாவும் சிலந்திகள்லாம் வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்ல வீட்டு பக்கத்துல இருக்க தோட்டங்கள்லயோ வீட்டுக்கு வெளியவோ நம்ம நிறையவே பார்ப்போம். நம்ம பொதுவா பாக்குற சிலந்திகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த தாவும் வகை சிலந்திகளா தான் இருக்கும். இதோட உடல் வந்துட்டு மெல்லிய ரோமங்களால சூழப்பட்டிருக்கும். அதே மாதிரி இதோட பூத கண்ணாடியில இதை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும். இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி தாவி போயிட்டு இறைய பிடிக்கும், அதோட எங்க வாழலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கும் அப்படின்றதால தாவும் சிலந்திகள் அப்படின்ட்டு இதுக்கு பெயர். அடுத்தது வந்துட்டு நண்டு சிலந்தி. இது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வகை சிலந்தி. காரணம் வந்து காரணம் பார்க்கலாம். இதுக்கு ஏன் நண்டு சிலந்தின் பேருனா, இது பார்ப்பதற்கு நண்டு போலவே இருப்பதாலையும் இது நடக்கும் போது சைடு சைடா நடக்கும், நண்டு போலவே பக்கம் பக்கமா நடக்கக்கூடிய ஒரு வகை சிலந்தி. அது மட்டும் இல்லாம இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பூலதான் வாழும். பூல வாழ்றப்போ அந்த பூவை போலவே தன்னோட உருவத்தையும் மாற்றி லைக் ஒப்பு போலியா மாற்றி காத்திருக்கும். இந்த பூக்களுக்காக மகரந்த சேர்க்கை செய்யறதுக்காக வரும் இந்த தேனீக்கள் போன்ற உயிரினங்கள் எல்லாத்தையும் இது வந்துட்டு பூவை போலவே இருப்பதால தெரியாது இங்க ஒரு சிலந்தி இருக்கு அப்படின்றது தெரியாம அது வரும். வந்த உடனே இவர் வந்து அதை பிடிச்சி உயிரையா உட்கொள்றவர். அடுத்து உருண்டை கட்டும் சிலந்தி, ஆர்க் வீவர் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகை சிலந்திகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இறைக்காக காத்திருக்கும் தன்னோட வலையில. அந்த இறை வந்து அந்த வலையில மாட்டிருச்சு அப்படின்னா அந்த அதிர்வுகள் இருக்குல்ல, அந்த வலையோட அதிர்வுகள் வச்சுட்டே அது தெரிஞ்சோம் இந்த இடத்துல வந்து இறை மாட்டிருக்கு தெரிஞ்சுட்டு உடனே அங்க போயிட்டு அந்த இறைய சுத்தி தன்னோட வலைய வந்து சுத்தியும் நல்லா அதை உருண்டதை கட்டி வச்சுட்டு அது பொறுமையா உட்காந்து அந்த இறைய சாப்பிடும். இந்த ஒரு வகை சிலந்திதான் இந்த குறி சிலந்தியும். அது ஆங்கிலத்துல வந்து சிக்னேச்சர் ஸ்பைடர்னு சொல்லுவாங்க. இதோட இதோட தனித்துவம் என்ன அப்படின்னா, இதோட வலையில வந்து குறுக்க நெடுக்க ஒரு கோடு கிழிச்சிருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வகை சிலந்திகள் என்ன பண்ணும்னா, தரைக்கு அருகலதான் தன்னோட வலையை அமைக்கும். கொஞ்சம் தரைக்கு கொஞ்சம் மேலதான் தன்னோட வலையை அமைச்சிருக்கும். அப்படி அமைச்சிருக்கும் போது மற்ற சிற்றுயிர்கள் சிறு உயிரினங்கள்லாம் போகும்போது இங்க வலை இருக்குதுன்னே தெரியாம அந்த வலையை பிச்சுட்டு போயிரு. அதனாலதான் இது வந்துட்டு இந்த மாதிரி குறுக்க நெடுக்க ஒரு தடியா ஒரு கோடு போட்டு இங்க என்னோட வலை இருக்கு அப்படின்றத குறிப்பா காட்டுது அப்படின்றத சொல்றாங்க. இதுவும் வந்து ஒரு உருண்டை கட்டும் சிலந்தி வகையை சார்ந்ததுதான். அடுத்து வந்துட்டு பரணை சிலந்தி. இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு வகை சிலந்தி. ஏன் அப்படின்னா, நம்ம வீடுகள்ல இப்ப கூட நம்மளால இந்த வகை சிலந்திகளை நம்மளால இப்ப பார்க்க முடியும். தூசி தும்பு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த ஒட்டடை அதெல்லாம் வாழக்கூடிய வகை சிலந்திதான் இந்த வந்து பரணை சிலந்தி. எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இந்த வகை சிலந்திகளை நம்ம பார்க்கலாம். இது வந்து சாதாரண சிலந்தி மாதிரி இல்லாம அதோட கால்கள்லாம் ரொம்ப நீட்டா அமைந்திருக்கும். இப்போ இந்த வகை சிலந்திகள் வந்துட்டு நம்ம வீட்டுல இருக்கிறதால நம்ம சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூடயோ இல்ல மற்றவங்க கிட்டயோ இந்த இதை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதை ஷேர் பண்ணலாம். பொதுவா இயற்கை காணல் போகணும் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போகணும், வயல்காடுக்கு போகணும், காடுகளுக்கு தான் போய் இயற்கையை பார்க்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கு. இதையே காட்டி வந்து ஒரு இயற்கை மீல ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஒரு விஷயமா இங்க இதுவே நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு. பொதுவா ஒற்றை அடிக்கிறோம் அப்படின்ற பேர்ல வந்து இந்த வகை சிலந்திகள்லாம் நம்ம தட்டி விட்டுருவோம் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து எவ்வளவு நன்மை பண்ணுது அப்படின்னா, கொசுக்கள் போன்ற மற்ற சிற்றுயிர்கள் சின்ன சின்ன பூச்சிகள் வந்து இதை வலையில சிக்கிரும். இது சிக்கன உடனேயே இந்த வகை சிலந்தி என்ன பண்ணும்னா, போயிட்டு அதை வந்து கூழாக்கி உருண்டை கட்டி வச்சுட்டு வந்துடும். அப்படி வந்து இது கொசுவை கட்டுப்படுத்துறதுலயும் இந்த வகை சிலந்திகளுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. அதனால அடுத்த வாட்டி இந்த வகை சிலந்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தட்டி விடாதீங்க. அதுவும் அதையும் ஒரு இயற்கையா நம்ம எப்படி பறவைகள்லாம் அவதானிக்கிறோமோ அதே போல அதையும் அவதானிக்க பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வகை சிலந்திகள் கிட்ட போயிட்டு நீங்க எதையாவது வச்சு அதை டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உடனே ஒரு அதிரும் வைப்ரேட் ஆகும். அதற்கு வந்து அது ஒரு தற்காப்பு யுக்தி. ஒரு வேற ஒரு பூச்சி வந்து இதை சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு தற்காப்பு யுக்தியா தான் அந்த வைப்ரேட் பண்றது. அடுத்து ரோம சிலந்தி. இதற்கு பேர் காரணம் என்னன்னா, அது பழத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதோட கால்கள்ல வந்து நுண் ரோமங்கள் இருக்கும். இது வந்து உணர்றதுக்காக பயன்படுறது. இந்த உணர் ரோமங்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. தன்னோட இறை எங்க இருக்கு, தனக்கு ஏதாவது ஆபத்து வருதா அப்படின்ட்டு இந்த ரோமங்கள் பயன்படுத்தி அது தெரிஞ்சுக்கும். அதனால இது வந்து ரோம சிலந்தி அப்படின்னு சொல்றாங்க.
ஆங்கிலத்துல வந்து லிங்க்ஸ் ஸ்பைடர். இது வந்து செடிகள்லதான் வாழும், செடிகள்ல மகரந்த சேர்க்கைக்காக வர பூச்சிகளை உண்டு வாழ்ற ஒரு சிலந்தி இனம் இது. இது வந்து தனியா கூடு கட்டாம முட்டையிடுது அப்படின்னா அந்த முட்டை கூட்ட அமைச்சு தன்னோடய தூக்கிட்டு சுத்துற ஒரு சிலந்தி இனம் தான் இது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஓநாய் சிலந்திகள். இந்த சிலந்திகளுக்கு ஏன் ஓநாய் சிலந்தி அப்படின்னு பேர் வந்ததுன்னா இதோட பார்வைதான், இதோட கூர்மையான பார்வைதான் இதுக்கு ஓநாய் சிலந்தி அப்படின்ற பேரை கொடுத்தது. இந்த சிலந்தி வந்துட்டு ஒரு இடத்துல காத்திருந்து அந்த இறை வர வரைக்கும் காத்திருந்து அது மேல தாவி அந்த இறையை பிடிச்சு உண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா சில பொழுதுகள்ல ஒரு குறுகிய தொலைவு வரைக்கும் அந்த இறையை தேடி துரத்தி கொண்டு போயிட்டு கொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. குட்டி குட்டி பொந்துகளுக்குல இந்த சிலந்திகள் மறைந்திருந்து அந்த பொந்துகள் வாயில வர இறைகளையும் இது தாக்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிலந்திகள் வந்துட்டு வலை அமைப்பதில்லை, அதற்கு மாறாக இவை வந்து முட்டை கூடு, அந்த சிலந்தி வலை அந்த நூலை யூஸ் பண்ணி முட்டை கூடு மாதிரி கட்டி அந்த கூட்டுக்குள்ளதான் ஒரு முட்டைகளை இடுது. அந்த முட்டையை அந்த சாக்கு வந்துட்டு அது கூடையே எடுத்துட்டு சுத்துது அப்படின்றத சொல்றாங்க. இப்படி ஒரு சிலந்தி வந்து அந்த சாக்கு எடுத்துட்டு சுத்துது அப்படின்னா அது வந்து ஓனாய் சிலந்தின்றதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது சிலந்திகளோட சூழல் நன்மைகள். இந்த முதல் படத்தை பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு புலவியும் ஒரு சிலந்தியும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்புன்றத இப்ப பாக்கலாம். இந்த சிலந்தியும் புலவியும் சண்டை போடும், அந்த சண்டையில சிலந்தி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அந்த புலவி வந்து சிலந்திக்கு இரையாகிடும். இதுவே புலவி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அந்த சிலந்தி குலவிகளோட முட்டைக்கு ஒரு வாழிடமா ஆகிடும். இந்த குழவி என்ன பண்ணும்னா அந்த சிலந்திய மயக்க நிலைக்கு தள்ளி அந்த சிலந்தியோட உடல்ல தன்னோட முட்டைகளை செலுத்திட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடும். அந்த முட்டையில இருந்து வெளியே வரக்கூடிய குழவி புழுவானது அந்த சிலந்தியவே சாப்பிட்டு அதுல இருந்து வளர்ந்து வெளியே வரும்னு சொல்றாங்க. இந்த குழவிகள் வந்து இந்த சிலந்திகளை கொன்னுறது கிடையாது முட்டை வைக்கும் போது. காரணம் கொன்னுடுச்சு அப்படின்னா அந்த முட்டையில இருந்து புழுக்கள் வெளியே வரத்துக்கு முன்னாடியே அந்த சிலந்தியோட உடல் அழுகி போயிடும் அப்படின்றதானதான். இது வந்து ஒரு விதமான பாரசைட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உண்ணி போல ஒரு உடலை சார்ந்து இன்னொன்று வளருவது. அடுத்தது வந்துட்டு இங்க கீழே பார்க்கக்கூடிய ஒரு கூடு இருக்கு இல்லையா, இது வந்து குழவிகளோட கூடுதான். இந்த குழவிகளுக்கு குழவியோட புழுக்களுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு உயிரினமா இந்த சிலந்திகள் இருக்கு. குழவி வந்து கூடு கட்டும் போது இந்த சிலந்திகளை பிடிச்சிட்டு போய் போய் அதுக்குள்ள ஒண்ணு ஒண்ணு வச்சுதான் கட்டும். காரணம் வந்து அந்த முட்டையில இருந்து வெளியே வரக்கூடிய புழுவானது இந்த சிலந்திகளை சாப்பிடணும் அப்படின்ட்டு. வெறும் குழவிகள் மட்டும் கிடையாது, பறவைகள் பள்ளி இனங்கள் போன்ற மற்ற உயிரினங்களுக்கும் சிலந்தி வந்து ஒரு உணவாதான் இருக்கு அப்படின்னு சொல்லும். இன்னொரு ரொம்பவே முக்கியமான ஒரு நன்மை, சூழல் நன்மை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிலந்திகள் வந்துட்டு பூச்சி கொல்லிகளால் இயற்கையை அமைத்த ஒரு பூச்சி கொல்லியா இருக்கு. உங்க வயல்ல வந்து ஒரு சிலந்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு தட்டிலாம் விட்டுறாதீங்க. அது வந்து உங்க வயலுக்கு அவ்வளவு நன்மைகள் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். காரணம் வந்து சிலந்திகள் எப்பவுமே அசைவ உணவை மட்டுமே சாப்பிடும்ன்றதால பயிர்களை அது நாசம் பண்றது கிடையாது, பயிர்களை வந்து அது சாப்பிடுறது கிடையாது. அதனால இதனால பயிர்களுக்கு எந்த ஒரு சேதமும் கிடையாது. ஆனா மாறாக பயிர்களுக்கு பயிர்களை சேதப்படுத்தும் பூச்சிகளை வந்து இது வந்து உட்கொள்ளுது. அதனால வயல்கள்ல வந்து இந்த சிலந்திகள் வந்து பூச்சிகளோட எண்ணிக்கையை வந்து சமன்ல வைக்க ரொம்பவே பயன்படுது. அதனால சைனால வந்து ஒரு வயல்வெளியில பூச்சி கொல்லி மருந்து பயன்படுத்தாம பூச்சிகளை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வாழ்விடத்துக்கு ஏத்த ஒரு சிலந்தி இனத்தை கொண்டு வந்து அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து பூச்சி கொல்லியா பயன்படுத்தினாங்க. குளிர்காலத்துல அந்த சிலந்தி வந்து இருந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து கூடெல்லாம் கட்டி கொடுத்து அப்படிதான் அவங்க வந்து பூச்சிக்கொல்லியா சிலந்திகளை பயன்படுத்தினாங்க. இப்படி வந்து சிலந்திகள் பூச்சிகளை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. அடுத்து தேள்கள். தேள்கள் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் பயம் வரும். காரணம் வந்து அதோட கொட்டு கொடுக்கக்கூடிய வலிதான். தேள்களுக்கு வந்து இரண்டு கொடுக்குகள் இருக்கு. ஒண்ணு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய கொடுக்கு, இன்னொன்னு வந்து வால்ல இருக்கக்கூடிய நஞ்சு கொடுக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய கொடுக்குல வந்து நஞ்சு இருக்காது, அது வெறுமே தன்னோட இறைய பிடிச்சு வைக்கிறதுக்காக தான் பயன்படுது. பின்னாடி இருக்கக்கூடிய கொடுக்குலதான் நஞ்சு இருக்கு. இந்த தேள்கள் வந்துட்டு வெறுமே டிராபிக்கல் ரீஜியன்ல, அதாவது ஈக்குவேட்டரை சுத்தி இருக்க ரீஜியன்ல மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த கடல் வழி பயணம் எல்லாம் மேற்கொள்ளும் போது தவறுதலா இங்க இருந்து போனதுதான் இந்த டெம்பரேட் ரீஜனுக்கு எல்லாம் போன தேள்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறுமே ஈக்குவேட்டரை சுத்தி இருந்த பகுதியில தான் இந்த தேள்கள் இருந்திருக்கு.
நம்ம ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வகை தேள்களை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து செந்தேல், இன்னொன்னு வந்து கருந்தேல். இத வந்து பலர் வந்து நட்டுவாய்க்கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருந்தேல் வந்து அளவுலயும் உருளையும் பெருசா இருக்கிறதால இதால இது பிடிக்கிற இரைய வந்து ரொம்பவே சாதாரணமா இதோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அதனால இதோட நஞ்சு கொடுக்கு வந்து ரொம்பவே பயன்படுறது கிடையாது. அதே போல அது நஞ்சோட வீரியம் வந்து கம்மியாகும். ஆனா இந்த செந்தேல் பார்த்தோம் அப்படின்னா இது அளவுல சின்னதா இருக்கு, அது கொடு கூட பாத்தீங்கன்னா குட்டியாதான் இருக்கும். அதனால இதோட இறைய வந்து அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாது, அதுக்கு நஞ்சு கொடுக்குதான் பயன்படுத்தி ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதோட நஞ்சு வந்து ரொம்பவே வீரியம் ஜாஸ்தியா இருக்கும். இது வந்து நம்ம ஊரை சுத்தி நம்ம பார்க்கக்கூடிய இரண்டு வகை தேள்கள். தேள்களோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, உலகம் தோன்றி உயிரினங்கள் எல்லாம் தண்ணில வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல முதல் முதல்ல தண்ணியை விட்டு வெளியே நிலத்துக்கு வந்து இறை தேடிய பூச்சி சிற்றுயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்றது இந்த தேன்களை தான், சாரி தேள்களை தான். தேள்கள் இனப்பெருக்கம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். காரணம் வந்து மற்ற உயிரினங்கள் எல்லாம் முட்டையிட்டு அதுல இருந்துதான் வெளியே போ இது குட்டி வரும். ஆனா தேள்கள்ல வந்துட்டு டைரக்டாவே குட்டிகள் தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இணை சேர்றது பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி பகுதி சேர்ந்த பிள்ளைதான் இருக்கும். காரணம் வந்து இந்த பெண் தேளோட உடலுக்கு கீழே, அதாவது தலைப்பகுதிக்கு கீழே வந்து ஒரு கருப்பை மாதிரி இருக்கும். அந்த கருப்பையிலதான் ஆண் தேள் வந்துட்டு தன்னோட விந்தணுக்களை செலுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சவுக்கை தேள், விப் ஸ்கார்பியன். இது வந்து சாதாரணமா நம்ம வாழ்ற இடங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு தேள் வகை தான். ஆனா இதோட எண்ணிக்கை வந்து இப்போ ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆங்கிலத்துல, அது வந்து வினிகருன்னு சொல்லுவாங்க. வினிகர் அசிட்டிக் ஆசிட் தான் இது வந்துட்டு நஞ்சா பயன்படுத்துது. சாதாரண தேளுக்கும் இந்த விப் ஸ்கார்பியானுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, அதுல வந்து நஞ்சு பொடுக்கு இருக்கும், அதுக்கு பதிலா இங்க வந்து நஞ்சு வால் மாதிரி ஒரு நீட்டா த்ரெட் மாதிரி இருக்கும், நூல் மாதிரி இருக்கும். அதை விட இதுல வந்து பலன்கள் ஜாஸ்தி. அதாவது இப்போ ஒரு இறை அது புடிச்சிருச்சு அப்படின்னா கரெக்டா குறி பார்த்து அந்த வால் வச்சுட்டு அந்த அசிட்டிக் ஆசிட் அந்த அமிலத்தை வந்து அது வந்து எரியும். அந்த எரிஞ்ச அமிலம் வந்துட்டு அந்த இறைய வந்து உருக்குள்ளே வச்சுறதால இதோட ரேட் சக்சஸ் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து நுண்தேல், இது வந்து ரொம்பவே சின்னதா இருக்கும். 3 மில்லிமீட்டர்ல இருந்து 5 மில்லிமீட்டருக்குள்ளதான் இந்த தேளோட அளவே இருக்கும். இது வந்து சாதாரண மண்ணுக்கு அடியில சாயில்ல, அப்புறம் இலைகள் நிறைய இருக்கிற இடங்கள் கீழே, அப்புறம் மரத்தோட பட்டைகள்ல அப்படிதான் இந்த நுண் தேலை நம்ம பார்க்க முடியும். இதுவும் வந்து ஒரு சவுக்கை தேல் போலதான் இருக்கும் தன்னோட உருவத்துல, ஆனாலே ரொம்ப குட்டியா இருக்கும். அடுத்து வந்துட்டு ஒட்டுண்ணிகள். இந்த படத்துல இருக்கிறது வந்து மொட்டை பாப்பாத்தி பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது காங்கிலத்துல ரெட் வெல்வெட் மைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மைட் அப்படின்னும் போது இது எந்த சாப்பிட்டு வளரும் அப்படின்னா மற்ற குட்டி குட்டி உண்ணிகளை சாப்பிட்டுதான் இது வளரும். இது வந்து சூழல்ல ரொம்பவே பெரிய நன்மை உடைய பூச்சி. காரணம் வந்து இப்போ டீகம்போஸ் பண்றது அப்படின்ற வரப்போ மற்ற குட்டி குட்டி பூச்சிகளும் குட்டி குட்டி மைட்ஸும் உண்ணிகளும் என்ன பண்ணும்னா அங்க வளர்ற பாக்டீரியாவையும் ஃபங்கஸையும் சாப்பிட்டுடும். அந்த மைட்டை சாப்பிட்டு இது வந்து சூழலுக்கு ரொம்பவே நன்மை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உண்ணிகள் அப்படி சொன்னோம்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது கால்நடைகள் தான். ஆமா, நாய் வளர்க்குறவங்க மாடு வளர்க்குறவங்க கண்டிப்பா இந்த உண்ணிகள் பத்தி ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு இருப்போம். நாய்கள்ல வந்துட்டு ஸ்கேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வரும், தோல் வியாதி வரும். அந்த தோல் வியாதிக்கு காரணமா இருக்கிறது இந்த வகை இந்த படத்துல மைக்ரோஸ்கோபிக்கா ஒரு உண்ணி பாக்குறோம் இல்லையா, அதுதான். இது வந்து நேரடியாவே இந்த நோயை கொடுக்கறது கிடையாது. எப்படி வந்து ஒரு கொசு உடம்புல டெங்கு மலேரியாவோட பாரசைட் இருக்கோ அதே போல இந்த மைட் இந்த உண்ணி வகையில் இந்த உடம்புலதான் அந்த பாரசைட் இருக்கும். அந்த பாரசைட் தான் அந்த தோல் வியாதியை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த பெரிய பெரிய உண்ணி வகைகள், நாயோட உடம்புல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகை உண்ணி வகைகள் நம்ம பார்க்கலாம். ரெண்டு வேறு வேறு வகையா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்னு வந்து சிவப்பா இருக்கும், ஒன்னு வந்து சாம்பல் நிறத்துல இருக்கும். அது வந்து ஒரே இனம் தான். சிவப்பா இருக்கிறது வந்து ஆண் உண்ணி, சாம்பல் நிறத்துல இருக்கிறது வந்து பெண் உண்ணி. இந்த பெண் உண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தேவையான ரத்தத்தை எல்லாம் குடிச்சிட்டு அந்த கால்நடையோட உடம்புல இருந்து கீழே விழுந்துரும். விழுந்து வீட்டுல இருக்க ஏதோ ஒரு சந்து கொந்தல போயிட்டு முட்டைகளை இட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நாயோட உடம்புல ஏறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொதுவா நம்ம நம்பிட்டு இருப்போம் அது வந்து அந்த நாயோட உடம்புலயேதான் இனப்பெருக்கம் செய்யுது, குட்டிகளை கூட அங்கேயேதான் கால் இடுக்கலையும் காதலையும் தான் விடுது அப்படின்னு நினைச்சிருப்போம். கிடையாது. அதனாலதான் கால்நடை மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உண்ணிகளை வந்து நீங்க கிளீன் பண்றப்போ வீட்டையும் சேர்த்து கிளீன் பண்ணுங்க, நாய்களுக்கு மட்டும் நீங்க பராமரிச்சா பத்தாது, வீட்டையும் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம
ஊர்புறங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடுகள் மேல கொக்குகளும் பறவைகளும் உட்கார்ந்து இருக்கிறத பாத்துருப்போம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாட்டோட உடம்புல இருக்க உண்ணிக்களை இந்த கொக்கும் பறவைகளும் சாப்பிடும். அதனாலவே இந்த படத்துல நீங்க பார்க்கக்கூடிய கொக்குக்கு பேர் வந்துட்டு உண்ணி கொக்கு. அடுத்ததா மற்ற வகை எட்டுக்காலிகளை நம்ம பார்ப்போம். இது வந்து சியூடோ ஸ்கார்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய போலித்தேல். பார்க்க ரொம்பவே சின்னதா இருக்கும். நம்ம வந்து இத வேற ஏதோ பூச்சி வேற ஏதோ உண்ணிக்குலை அப்படின்னு நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஆனா வந்து இது பேர் வந்து போலித்தேல். இதை உற்று கவனிச்சிங்க அப்படின்னா அதோட முன்னாடி கொடுக்கு மாதிரி ரெண்டு பகுதி இருக்கும். இதை வந்து சாதாரணமா எங்க பாக்கலாம்னா புத்தகங்கள்ல பாக்கலாம், மரத்தோட பட்டைகள்ல பாக்கலாம், அப்புறம் தேன் கூடுகள்ல பாக்கலாம். ஏன் இது தேன் கூடுகள்ல இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த தேனீக்கள்ல வந்து வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்கும். அந்த கேக்குதா? கேக்குது மேக, நீங்க தொடருங்க. கேக்குது மேக. அந்த நோயை பரப்புறது வந்துட்டு ஒரு வகை உண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அந்த உண்ணிய வந்து இந்த போலித்தேல் வந்து சாப்பிடுறதால தேன் கூடுகள்ல இந்த போலித்தேலும் இருக்கு. இதை பார்த்தும் இந்த தேனீக்கள் வந்து இது கண்டுக்கிறதே இல்லை. ஒரு வகையில தேன் வளர்ப்புக்கு இந்த போலித்தேல்கள் பல வகையில உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த போலித்தேல் என்ன சாப்பிடும் அப்படின்னா, எறும்புகள், அப்புறம் இந்த புத்தகத்துல நம்ம பார்க்கக்கூடிய பூச்சினங்கள், அதெல்லாம் வந்து இந்த போலித்தேல் சாப்பிடுது. இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகை ஈ மேல ஒரு போலித்தேல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு காரணம் என்னன்னா, இந்த எட்டு காலிகள்ல ரெக்கை இருக்காது. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயரணும் அப்படின்னா அது இன்னொரு பூச்சியதான் சார்ந்து இருக்கும். அதனாலதான் இது என்ன பண்ணும்னா, ஒரு பூச்சி மேல ஏறிக்கிட்டு அந்த பூச்சி கூடயே பயணம் பண்ணி இன்னொரு இடத்துல இறங்கிக்கும். அப்படி பயணம் பண்ணும்போது அந்த பூச்சிகளோட ரெக்கைக்கு நடுவுல இருக்க அந்த குட்டி குட்டி உண்ணிக்களை வந்து அது சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டு உறவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து நீட்டுக்காலிகள். நம்ம முன்னாடியே வந்து செல்லா ஸ்பைடர், அதாவது பறனை சிலந்தி அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம். அது போலவே இதுவும் இருக்கிறதால நம்ம பொதுவா ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ரெண்டுமே ஒண்ணுதான் போல, ரெண்டுமே பறனை சிலந்தி அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஆனா கிடையாது, இந்த நீட்டு காளிகள் வந்துட்டு சிலந்திகளுக்கு அப்படியே ரொம்பவே மாறுபட்டதா இருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு நீட்டு காளிகள் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அது நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா அதோட உடல் பகுதி வந்துட்டு ஒரே ஒரு உடல் பகுதியா இருக்கும். சிலந்திகள் போல இல்லாம இது ஒரே ஒரு உடல் பகுதியா இருக்கும். அதே மாதிரி தட்டையா இருக்கும். இதுதான் வந்து சிலந்திகள்ல இருந்து இதை வேறுபடுத்துறதுக்கான ஒரு வழி. இதற்கு ஆங்கிலத்துல ஹார்வெஸ்ட் மென் அப்படின்னு பேரும் சொல்றாங்க. காரணம் வந்து அறுவடை காலங்கள்ல இந்த வகை எட்டுக்காலிகள் வந்து நிறைய இருக்கும் அப்படின்றதும் சொல்றாங்க. இந்த வகை எட்டுக்காலிகள் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா, இது வந்து மற்ற உண்ணி வகைகள், அப்புறம் மற்ற குட்டி குட்டி பூச்சி வகைகள், அப்புறம் வீட்டுல வளரக்கூடிய பூஞ்சைகள், அதெல்லாம் வந்து இதை சாப்பிட்டு நம்ம வீட்டை வந்து ஹைஜீனிக்கா வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு ஒட்டக சிலந்தி. இந்த ஒட்டக சிலந்தி வந்து பாலைவனம் இல்லைன்னா ரொம்பவே காய்ந்த பகுதிகள், வறண்ட பகுதிகள், வறண்ட பூமி, அந்த மாதிரி இடத்துலதான் இந்த ஒட்டக சிலந்திய நம்ம பார்ப்போம். பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த ஒட்டக சிலந்திகள். வந்து மனிதர்களுக்கு பெரிய தீங்கே விளைவிக்காத ஒரு எட்டுக்காலி வகைதான். காரணம் வந்து இதுக்கு நஞ்சே கிடையாது. இதோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதோட முன்னாடி இருக்க கொடுக்குகள் தான். இந்த கொடுக்குகள் வச்சு அது என்ன பண்ணும்னா, அதோட இறைய வந்து குட்டி குட்டியா நறுக்கி அதுல இருந்து கூழ் மாதிரி ஆக்கி அதை உறிஞ்சுக்கும். மத்தபடி இதுக்கு நஞ்சே கிடையாது, இதோட கொடுக்குகள் தான். இன்கேஸ் நீங்க வந்து ஐயோ இது நஞ்சே கிடையாது தானே அப்படின்னு பிடிக்க போனீங்கன்னா, அதோட கொடுக்கு பயன்படுத்தி உங்களை வந்து அது வெட்டிரும். அதனால தூரமா இருக்கிறதே நல்லது. அடுத்தது சவுக்கை சிலந்தி. இந்த வகை சிலந்தி வந்து நம்ம நிறைய படங்கள்ல பாத்திருப்போம். இந்த சிலந்திய பார்த்தோம் அப்படின்னா உடனே நமக்கு வந்து எகிப்து ஞாபகமும் பிரமிட் ஞாபகம், அதுல வரைஞ்சு வச்சிருக்க ஏதோ ஒரு சிலந்திய வகை போலதான் இருக்கும். பல ஹாலிவுட் படத்துல எல்லாம் இந்த சிலந்திய வந்து நம்ம பார்த்திருப்போம். இதை பாக்குறதுக்கே இந்த சிலந்தி வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கு, ரொம்பவே பயங்கரமான சிலந்தியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இது வந்து ரொம்ப பயந்த சிலந்தி தான். காரணம் வந்து அதுக்கு நஞ்சே கிடையாது, அதோட கொடுக்கும் வந்து ரொம்பவே மெல்லிசா இருக்கும். லைக் நம்மள எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கவே இருக்காது. அதனால நம்மளை பார்த்து அந்த சிலந்தி தான் பயந்து ஓடணும். நம்ம வந்து இந்த சிலந்தியை பார்த்து பயப்படவே தேவையில்லை. அதுக்கப்புறம் இதோட சிறப்பம்சம் ஒண்ணு பார்த்தோம்னா, இதோட முன்ஜோடி கால்கள் இருக்கு இல்லையா, அந்த முன்ஜோடி கால்கள் வந்து இது உணர்றதுக்காக பயன்படுத்துது. எப்படி பூச்சிகள்ல வந்து உணர் கொம்புகள் இருக்கோ அந்த மாதிரி இதோட முன்ஜோடி கால்களை வந்து அது பயன்படுத்துது. நடக்கிறதுக்கு இந்த கால்கள் பயன்படுறதே கிடையாது. இது வந்து நம்ம ஊர்ல வந்து அரிதாதான் பார்க்கக்கூடிய ஒன்று. காடுகள், அப்புறம் மழை காடுகள் இல்லதான் இது நம்ம நிறைய ஜாஸ்தியா பார்க்க முடியும். அடுத்து இந்த எட்டு காளிகள் ஃபேஸ் பண்ற சவால்கள் என்ன என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல பூச்சிக்கொல்லிகள் தான்.
முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா எட்டு காளைகளோட உணவுலயும் பூச்சிகள் இருக்கு. இது வந்து பயிர்களுக்கு ஒரு வகை தீங்குமே பண்றது கிடையாது, இது வந்து பூச்சிகளை சாப்பிட மட்டும்தான் செய்யுது. எப்படி பறவைகள் இல்லைன்னா பூச்சிகள் எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆயிருமோ, அதே போல எட்டு காளைகள் இல்லை அப்படின்னாலும் பூச்சிகளோட எண்ணிக்கை ரொம்பவே பெருகிடும். அதை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக இயற்கையே தேர்வு செஞ்சு கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த எட்டு காளைகள். பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறது மூலமா நம்ம மற்ற பூச்சிகளை கொல்றது மட்டும் இல்லாம இந்த எட்டு காளைகளையும் நம்ம கொண்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒற்றை வைக்கோல் புரட்சியிலேயே மசாந்தாபு ஃபுகுகா சொல்லியிருப்பாரு, வெறும் சாம்பல் பயன்படுத்தின மறுநாளே அந்த சிலந்தியோட வலையே காணாம போயிருச்சு அப்படின்னு. அப்படி ஒரு சாம்பலாலேயே ஒரு சிலந்தியோட வலையை கெடுக்க முடியும் அப்படின்னா அது எவ்வளவு சென்சிட்டிவ் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்துட்டு வாழ்விட அழிப்பு. எங்க பார்த்தாலும் இருந்த இந்த எட்டு காளைகளை வந்துட்டு இப்ப பாக்கிறதுக்கே ரொம்ப அரிதானவையா மாறிடுச்சு. காரணம் வந்து அதோட வாழ்விடத்தை அழிச்சிட்டோம். புதர்காடுகள் ஆகட்டும் இல்ல கிராஸ்லேண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து நம்ம அழிச்சதால அதுக்கு வாழ்றதுக்கே இடம் இல்லாம போயிட்டு ரொம்பவே செறிவான இடங்கள்ல வாழ வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் ரொம்பவே சாதாரணமா பாத்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்ப மழை காலங்கள்ல மட்டும்தான் பாக்குற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அதனால வாழ்விட அழிப்பும் வந்து இது அழிஞ்சு போறதுக்கான ஒரு காரணமா இருக்கு. அடுத்து வந்து வளர்ப்பு பிராணிகளா இதை பயன்படுத்துறது. இந்த சிலந்திகள்லாம் வந்து பாக்குறதுக்கே அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஃபாரின்ல எல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய வகை சிலந்திகள் இருக்கு, அதெல்லாம் வந்து வளர்ப்பு பிராணிகளா பயன்படுத்துறதால பல காடுகள்ல இருந்து இதெல்லாம் கடத்தி கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. அப்படி கடத்தி கொண்டு போறதால இந்த இனங்களே அழிஞ்சு போறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்படி பூச்சி இனங்களை பெருசா கட்டுக்குள்ள வச்சு உணவு சங்கிலியிலும் பெரிய ஒரு பங்களிப்பா இருக்க இந்த எட்டு காளைகள் வந்துட்டு உண்மையிலேயே காக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இனிமே நீங்க இயற்கை நடை போனீங்க அப்படின்னா கண்டிப்பா எட்டு காளைகள் மேலேயும் நீங்க எட்டு காளைகளையும் அவதானிக்கணும். அது மட்டும் இல்லாம இயற்கை நடையெல்லாம் வந்து இன்னில இருந்து நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே பல இயற்கை விஷயங்களை நீங்க பார்க்கலாம். இந்த சிலந்திகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால இயற்கை வந்து வெளியெல்லாம் எங்கேயோ இல்லை, நம்மள இருந்தே இயற்கை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி. மிக்க நன்றி மேகா, மிக அருமையான உரை. புறஉலகை தேடி நாம் வெளியே செல்ல வேண்டியதில்லை, வீட்டிலிருந்தே புறஉலகை காண அவதானிக்கலாம் என்று அழகாக கூறி முடித்தமைக்க நன்றிகள் பல. உரையாடலில் உள்ளோருக்கு ஒரு வேண்டுகோள், செயலியின் தகவல் பகிரும் இடத்தில் பகிரப்பட்டுள்ள ஒரு கூகுள் ஃபார்மில் இந்த நிகழ்வு குறித்த கருத்தும் தங்களை பற்றிய சிறிய கருத்துக்களும் பகிர கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வின் காணொலி சூழல் அறிவு முகநூல் பக்கத்திலும் யூடியூப் பக்கத்திலும் பதிவேற்றப்படும், அங்கும் பார்த்துக் கொள்ளலாம். பழைய காணொலிகள் பார்க்க யூடியூப் பக்கத்தை காணவும். நாளை இதே நேரம் 6 முதல் 7 வரை சூழல் அறிவோம் வரிசையில் பாம்புகள் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் நம்மை சுற்றி இருக்கும் பாம்புகள் குறித்து பாம்புகள் ஆர்வலர் மற்றும் ஊர்வலம் மீட்பு குழுவினர் சார்ந்த தணிகை மற்றும் சாம்சன் அவர்கள் நம்மோடு உரையாட உள்ளார்கள். கேள்விகள் இருப்பின் கேட்கலாம். வணக்கம் மேகா, என்னுடைய பேர் சுந்தரேசன். வணக்கம் சார். நன்றி, முதல்ல உரை வந்து மிகவும் அருமையாக இருந்தது, நன்றி. என்னோட கேள்வி என்னன்னா, இதோட சிலந்தி மாதிரியான எட்டு காளைகளுடைய நர்வஸ் சிஸ்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதோட அமைப்பு உதாரணமா அதோட கண் பார்வைகள் எப்படி இருக்கும், அதோடைய அதுக்கு அதோடைய பிளட் நம்மளோட மாதிரி ரத்த வகைகள் இருக்குண்டா, அப்புறம் அதோட பிரெயின் சிஸ்டம், பொதுவா நர்வஸ் சிஸ்டத்தை பத்தி உங்களுக்கு தெரிய தகவல் எதுன்னு? அதை பற்றி அதை பத்தி நாங்க பெருசா பாக்கல சார். இது ரொம்பவே ஜுவாலஜிக்கலா போறதால அதை பத்தி எல்லாம் பாக்கல. லைக் லைட்டா எவ்வளவு சேகரிக்க முடியுமோ அவ்வளவு சேகரிச்சு சூழல் சார்ந்த பார்வையில தான் நாங்க பார்த்தோம். நர்வஸ் சிஸ்டம் பார்வையில நாங்க பாக்கல, ஆனா கண்டிப்பா இதை பத்தி பார்த்து நாங்க சொல்றோம். அதே போல கண் பார்வைகள் பார்த்தோம் அப்படின்னா எட்டு காளைகள்ல வந்து ஒண்ணுத்துக்கும் ஒவ்வொரு இனத்துக்குமே கண்கள் வந்து வேறுபடும், அது அமைப்பே வேறுபடும். சிலதுக்கு வந்து கண்ணே இருக்காது, சிலதுக்கு வந்து நிறைய கண் இருக்கும், அப்படி கண் அமைப்பே வேறுபடும். அத பத்தி நாங்க அந்த நரம் மண்டலத்தை பத்தி நாங்க கண்டிப்பா பார்த்து பகிர்றோம் சார். உரையாடலில் உள்ளவருக்கு ஒரு சிறு தகவல், இன்றைய காணொலியில் வுல்ஃப் ஸ்பைடர் என்பதை நரி என்று கூறியுள்ளோம், ஆனால் அது ஓனை என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தகவலுக்கு மன்னிக்கவும். பரவாயில்லமா. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
வணக்கம் மேயா, என் பேர் மோகன். வணக்கம். அதாவது இப்போ தேள்கள் இன வகைகள் நம்ம பார்த்தோம். இப்போ செந்தேல் கருந்தேல் வகைகள்லயே வந்திருக்க நிறங்கள் வேறுபாடு இருக்குமா ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி? ஏன்னா நான் வந்து கர்நாடகாவில் ஒரு மலைக்கு போகும்போது, குமரப்பர்வதான்ற மலைக்கு போகும்போது அங்கே ஒரு தேள் பார்த்தேன், கருந்தேள் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா உட்டு நோக்கும்போது நல்ல கரும்பு பச்சை, நல்ல கரும்பச்சை நிறத்தில் இருந்தது. ஸோ இது அது வேறு வகையா இருக்குமா, இல்லை இந்த வகையே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை நிறமாற்றம் செஞ்சிருக்குமான்ற? வேறு வகையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குண்ணா. உதாரணத்துக்கு வந்து காட்டு தேல்னு ஒரு வகை இருக்கு, அது பாத்தீங்கன்னா அது ஒரு கொடுக்கு, முன்னாடி இருக்க ரெண்டு கொடுக்கு வந்து ரொம்பவே பெருசா இருக்கும். சோ வேறு தேலாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா. சரிங்க மேகா, நான் முடிஞ்ச அந்த படம் உங்களுக்கு இருந்தா நான் பகிர்றேன். பகிருங்கண்ணா. ஓகேண்ணா, ஓகேண்ணா. இந்நிகழ்வு வந்து நம்ம சுற்றி இருக்கிற தேல்கள் உயிரினங்கள் பற்றி தான் பெரிதா பகிர்பட்டுச்சு மோகா. பொதுவாக ஆமா, ரொம்ப சாதாரணமா பார்க்கக்கூடிய தேள் வகைகள் தான் நாங்க சொல்லியிருந்தோம், எல்லா தேளையும் கவர் பண்ணல. ஓ சரி சரி, நன்றிங்க. சிலந்திகள் இருந்தால் புஷ் தொல்லை வராதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க ஐயா. சிலந்தி வந்து சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடுது, ஆனா புசுக்களை சாப்பிட்டு நான் பார்த்தது இல்லை. நான் பார்த்தது இல்லையா, இது அது சாப்பிடுறது இல்லையா? பொதுவா வந்து வீட்டுல இருக்க சிலந்திகள் என்ன பண்ணுவோம்? கொசுகள் வந்து அதுல இடத்துல வந்து விழுந்துருச்சுங்கள, ஒரு இடத்துல மாட்டும் உடனே குடு குடுன்னு ஓடி அதை அப்படியே அந்த அதோட திரவத்தை கொடுத்து அதை அப்படியே ஒரு மாதிரி திரவ வடிவத்துல மாத்தி வச்சுட்டு போயிடும். நான் வீட்டுல என்ன பண்ணுவேன், சென்னையில இருக்கிறப்போ கொசுகள் நிறைய வரப்போ அந்த சிலந்தி வலைக்குள்ள தள்ளி விட்டு விளையாடுவேன் தமிழகத்தின் சிலந்திகள் குறித்த கையேடுகள் ஏதேனும் இருப்பின் கூறவும். தீபக், நீங்க பேசுறது கேக்கலண்ணா. சொல்லுங்க முரளி. ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ கேக்குதுங்க, நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. நமது வீடுகளில் பெரும்பாலும் ஒட்டடை அடிக்கிறதுன்ற பேர்ல சிலந்தி கூடுகள் அந்த சிலந்தி வலைகளை நம்ம வந்து சுத்தம் செய்யறோம். என்ன பண்ணலாம், அதுவும் பாதுகாப்பா இருக்கணும், அதோட நம்ம வீடுகளையும் சுத்தமா வைக்கிற மாதிரியான சூழல்கள் எப்படி, அதை எப்படி பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. சிலந்தி இருக்கிறத பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடங்களை சுத்தம் செய்யுங்க. ஏன்னா அது கூட்ட கூட மறுபடியும் அந்த வலைய கூட மறுபடியும் பின்னிக்கும். லைக் அது உயிர் போயிருச்சு அப்படின்னா அது ஒரு இழப்பு தானே. அதனால சிலந்து இருக்கிறத பாத்தீங்கன்னா அதை தவிர்த்து மத்த இடங்கள்ல ஒற்றை அடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தீபக் அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? அதேதான் மேகா, ஒரு குறிப்பிட்ட இடத்துலயேதான் வாழும், அது அதிகமா படுத்திக்காது. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கழிவுகள் அது எப்பவும் இருக்கும், அது ஒண்ணுமே பண்ணாம பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும். நம்மளுக்கு கொசுக்குள்ள பிடிக்கிற வரையும் அது பண்ணிக்கும். இது என்னோட சொந்த அனுபவம். நம்ம பயன்படுத்தும் முறை, அதாவது தூங்குமறை, ஹால் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து மேல ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து சிலந்தி கூடுதல் கட்டத்தில் அதை வந்து நம்ம சுத்தம் பண்றப்போ எப்படினாலும் ஏதாவது ஒரு மூலையில ஏதோ ஒரு சிலந்திகள் இருக்கதான் செய்யுது. அதை தவிர அதை கொல்ற மாதிரி ஆயிடுது இல்லை, அதுக்காக இல்லை. அதை நீங்கள் மேகா சொன்ன மாதிரி அதை சுத்தம் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணுங்க, ஆனால் அதை கொல்லாமல் விட்டீங்கன்னா அதை திருப்பி இன்னொரு இடத்துல தானா அதோட வாழ்விடத்தை உருவாக்கிக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. சகோ நன்றி. நன்றி. தமிழகத்தின் சிலந்திகள் குறித்த கையேடுகள் ஏதேனும் இருப்பினதுக்கு சிலந்திகளின் உயிர் வரி விரிமம் என்ற புத்தகம் உள்ளதுன்னு பதில் கொடுத்துருக்காங்க. பதில் கொடுத்தவருக்கு மிக்க நன்றி, கேள்விக்கும் நன்றி. நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ போர்ஷன்ஸ், சென்ட்ரல், விஸ்கரல் அண்ட் பெரிஃபரல். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ பேர்ஸ் ஆஃப் கேங்கிலா, ஆப்டிக் ஆன்டிலரி அண்ட் இன்ட்ரகசி, வித் நர்வ்ஸ் டூ ஐஸ், ஆண்டனா அண்ட் அதர் ஹெட்ஸ் ஆர்கன் அப்படின்னு ஒரு பதில் வந்திருக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு.
பிரகாஷ் சொல்றியா நீயே? வணக்கம்ங்க. இந்த வீட்டுல நாய் வளர்க்கறதுனால அதுல நாயில இருக்க உண்ணி வந்து நீங்க சொல்ற மாதிரி பெண் உண்ணி வந்து இறங்கிரும், இறங்கி முட்டை இட்டுட்டு திருப்பி அந்த நாயில ஏறிடும் சொல்றீங்க. இப்ப இந்த உண்ணிகள் இருக்கிறது வந்து மனிதன் மேலயோ இல்ல குழந்தைகள் மேலயோ ஏற வாய்ப்பு இருக்குங்களா? ஒரே நிமிஷம், என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு வெட்டினரி டாக்டர் அவங்க இருக்காங்க சாட்ல, அவங்களே இதுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரகாஷ் அன்மியூட் பண்ணிக்கோ. கேக்குதா? கேக்குது, சொல். இல்ல, உண்ணிகள் வந்து பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீஷீஸ்லதான் இருக்கும். நாய்கள் இருக்கிற உண்ணி வந்து மாடுகள் மேல ஏறாது, மாடுகள் மேல இருக்கிற உண்ணி வந்து நாய் மேல ஏறாது. சோ அதனால நாய்கள் மேல இருக்கிற உண்ணிகள் வந்து நம்ம மேல ஏறுறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. அப்படியே ஏறினாலும் அது வழி தவறிதான் ஏறும். அது வந்து ஒரு ஒரு பொருள்கள் மேல ஏறுற மாதிரி தான். அதுங்களுக்கு நம்ம மேல ஏறி நம்ம மேல வந்து அது வாழ்ந்து இது பண்ணி இருக்காது. ஒரு சாதாரண ஒரு தரையிலயோ இல்ல பொருள்கள் டேபிள்லயோ எப்படி ஏறுதோ அதே மாதிரிதான் நம்ம மேல ஏறலாம். நம்ம மேல வந்து அது பாரடைஸ் பண்ணாது. பாரசைட் பண்ணாது. பாரடைஸ் ஆ பாரசைட். நன்றி சகோ. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வேறு ஏதும் கேள்விகள் இல்லை என்றால் நிகழ்வை முடித்துக் கொள்ளலாமா? மீண்டும் கலந்துரையாடலில் உள்ளோருக்கு சிறு வேண்டுகோள், செயலியில் தகவல் பகிரும் இடத்தில் பகிரப்பட்ட கூகுள் ஃபார்மில் இந்த நிகழ்வு குறித்த கருத்துக்களையும் தங்கள் குறித்த சில கருத்துக்களையும் பகிரவும். இந்த நிகழ்வில் தாமதமாக நிச்சயமாக நாளை நமது யூடியூப் சேனலை பார்த்தால் இந்த நிகழ்வு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். சூழலறிவம் முகநூல் பக்கத்திலும் இந்த இன்றைய நிகழ்வு நேரலையாக சென்றுள்ளது. தாங்கள் தவறவிட்டிருந்த பகுதியை அங்கு பார்த்துக் கொள்ளலாம். நாளை மாலை 6 மணிக்கு மீண்டும் பாம்புகள் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் இணைவோம். வேறு ஏதும் கேள்விகள் இல்லை என்றால் நிகழ்வை முடித்துக் கொள்ளலாம். மிக நன்றி. அருமையான நன்றி விமல்னா. இல்ல, அதான் சரண் பேசுறேன். தீபக் சொல்லுங்க. சரண், நம்ம நண்பர் கேட்டிருந்தாரு, நம்ம வீடுகளுக்கு உள்ள வர்ற இந்த சிலந்தியை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து வைப் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப அதான் அது மேகா வந்து இல்லை, என்னோட கருத்து என்னன்னா, இப்ப மேகா லாஸ்டா சொன்னது மாதிரி அதோட வாலிட அழிப்பு இருக்கிறதுனாலதான் அது நம்ம வீட்டுக்குள்ள வருது அது மேக்சிமம். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சுத்தி வந்து நீ சொல்ற மாதிரி அதோட வாழ இயற்கை வாழிடமான கொஞ்சம் மரம் செடி கொடி கொஞ்சம் புதர்லாம் நம்ம வச்சிருந்தாலே எனக்கு தெரிஞ்சு நிறைய வந்து நம்ம வீட்டுக்குள்ள வராது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் பசுமையாக அதுக்காக தேவையான இயற்கை வாழிடம் இருந்ததுன்னா நிச்சயமாக அது நம்ம வீட்டுக்குள்ளே வராதுங்கிறது நம்மளோட என்னோட கருத்து. கண்டிப்பாங்க, நான் அருமையான கருத்து. அதான் நம்மளோட இது வந்து எட்டு கலைகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம சுற்றி அதோட கொஞ்சம் கொஞ்சமாக அமைக்க ஆரம்பிச்சோம்னா அது அவங்க இடத்துல இருந்துக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. மிக நன்றி சார். ஓகே ஓகே தீபக், ஓகே தேங்க்யூ. அண்ணா சாட்ல யாரோ எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. வாரந்தோறும் ஒவ்வொரு முறையும் ஒரு எறும்பு போல ஏதேனும் ஒரு சுமையை தலைக்கு மேல் சுமந்து செல்கிறேன். ஆனால் சுமை கருப்பட்டி போல இனிமையாகவும் இனிப்பாகவும் வியப்பாகவும் உள்ள வாய்ப்புக்கு மிக நன்றி அனைவருக்கும். தபால் பெட்டியில் படர்ந்து கிடக்கும் ஒட்டையில் உள்ள சிலந்தியை போல கடிதங்கள் வாசிக்கவும் மேலும் நிறைய தகவல்கள் தெரிந்து கொள்ளவும் அவள். மிக நன்றி. யாரும் தெரியுதா மேகா உங்க இதுல யாரு அனுப்பிச்சிருக்காங்கன்னு என்னோட இதுல பாக்க பேர் சொல்லிருக்க. நன்றி கௌதம். மிக்க நன்றி கௌதம் சகோ. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள் பல. நம்மால் முடிந்தவரை நம் சூழலை பற்றி அறிந்து கொண்டு சரணான சு கூறியது போல் சூழலை வாழ்விடங்களை அதிகரித்து சூழல் பங்கெடுப்போம் என்று இன்றைய நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம். இன்றைய இவைகளை பற்றி அறிந்து கொண்டு இதை பற்றி இனி காண ஆரம்பியுங்கள். காண ஆரம்பித்தாலே அவைகள் பாதுகாக்கப்படும் என்பதை நமது வலுவான நம்பிக்கை. மீண்டும் நாளை மிக முக்கியமான நிகழ்வு பாம்புகள் குறித்து நம் பலரும் பயப்படக்கூடிய ஒரு உயிரினம், அவைகள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள அன்றைக்கு வாருங்கள், அறிந்து கொள்ளலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள்.